நீங்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை சேவ் பண்ணல, அதுக்குள்ளே அந்த வீடியோ ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலில் போய் இந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள். யுவர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் லைக்ஸ்குள்ளே போனேன், ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ண எல்லா போஸ்ட்டும் வரும். அதில் வேணுங்கிற போஸ்ட்டை சேவ் பண்ணிக்கிங்க, தெரியாமல் லைக் பண்ண போஸ்ட்டை அன்லைக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை இன்ஸ்டா டவுன்லோடர் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலையா? ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் டெலகிராம்குள்ளே போங்க, அதில் இன்ஸ்டாகிராம் சேவர்னு சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோட லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆயிரும். அதை சேவ் டு கேலரி கொடுத்து கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய் indown.io சர்ச் பண்ணுங்கள். அதில் டிபி, வீடியோ, ரீல்ஸ் இதில் எது நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அதோடய லிங்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்டிங்காக ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் டேட்டா 50% முடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சா? ஜஸ்ட் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக ரீல்ஸ் பாருங்கள். உங்கள் செட்டிங்கில் போய் டேட்டான்னு சர்ச் பண்ணுங்கள். செல்லுலார் டேட்டா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் டேட்டா சேவர் ஆன் பண்ணி விட்டுருங்க. இனி உங்கள் டேட்டா கம்மியாக தான் போகும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி யூடியூப்லேயே நீங்கள் உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளில் சில பேர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடும்போது சில டைம் கூகுள் இமேஜை பார்த்து கேப்ஷனை டைப் பண்ணி போடுவோம். இனிமேல் அப்படி பார்த்து டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் இமேஜை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முதல்ல டெலிகிராமில் போய் இமேஜ் டு டெக்ஸ்ட்னு ஒரு பாட் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த இமேஜை சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டெக்ஸ்ட் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமில் கேப்ஷனாக போட்டுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷேர் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒன்று சர்ச் பண்ண நினச்சா கூட நீங்கள் இந்த சர்ச் ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஸ்ட்ரைக்காக சர்ச் பார்க்கே போயிடும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இது ஒரு ஃபேக் ஐடின்னு நினச்சிங்கனாலோ இல்லை இந்த ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணால் போதும், நீங்கள் ரீசன் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.